அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா காஸ் சீடல் மெத்தட். இது வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் த டைப். இது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட், அதுக்கப்புறமா கார்லேஷன், ரெக்ரேஷன், பேஸ் தியரம் இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ காஸ் சீடல் மெத்தட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி தான் மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 27, 15, 54 இந்த மூணு எலமெண்ட்ஸ், அதாவது டயக்னலில் இருக்கிற இந்த மூணு எலமெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸோட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த காஸ் சீடல் மெத்தடை. அது எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டயக்னல் எலமெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன், 27, 15, 54 இஸ் டயக்னல் எலமெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 27 எடுத்துப்போம். 27 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 - 1 உங்களுக்கு கிரேட்டர், அதாவது 6 அப்புறமா -1 உங்களுக்கு கிரேட்டர், அதனால் இது ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டயக்னல் எலமெண்ட் 15 எடுத்துக்கிறோம், இது இந்த 6, 2 கிரேட்டராக இருக்கணும். ஸோ 6 + 2 இதோடு வந்து உங்களுக்கு கிரேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் 54 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே 1. ஸோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஒருவேளை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படின்றது இன்னொரு சம்மில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு தேவையானது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஈக்குவேஷனை எடுத்து எழுதணும், அது வந்து வேறு மாதிரி எழுதணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டயக்னல் எலமெண்ட்ஸ் பாருங்கள், டயக்னல் எலமெண்ட்ஸோடு அது பக்கத்தில், இப்போ இங்கே எக்ஸு எடுத்துக்கணும்னா ஒய்யும் இசட்டும் இதோட கம்மியாக இருக்கணும். இங்கே 15 எடுத்துக்கணும்னா ஒய்யில் எக்ஸும் இசட்டும் இதோட கம்மியாக இருக்கணும். லாஸ்டில் 54 இசட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இசட் வந்து எக்ஸை ஒய்யோட கம்மியாக இருக்கணும். ஓகே, இது எப்படி எடுத்து எழுதுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 27x + 6y - z = 85ங்களா. இப்போ இந்த 27 தானே நம்ம எடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. x = 1/27 அப்படின்னு எழுதிக்கோங்க. ரிமைனிங் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறதால 85 அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிற +6y வந்து அந்த பக்கம் போக சொல்லும் -6y ஆகும். இந்த பக்கம் இருக்கிற -z அந்த பக்கம் போக சொல்லும் +z ஆகும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். முதல்ல ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 6x + 15y + 2z = 72. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 15y எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ y எடுத்துக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், y = 1/15 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற 72 அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிற +6 அந்த பக்கம் போக சொல்ல -6 ஆகும். இந்த பக்கம் இருக்கிற +2z அந்த பக்கம் போக சொல்ல உங்களுக்கு -2z ஆகும். இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. x + y + 54z = 110. இப்போ இசட் தானே எடுக்க போகிறோம், அதனால் z = 1/54 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற 110 அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிற +x அந்த பக்கம் போக சொல்ல -x ஆகும். இந்த பக்கம் இருக்கிற +y அந்த பக்கம் போக சொல்ல -y ஆகும். இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்படி தான் வந்து முதல்ல நம்ம இதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே காஸ் சீடல் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒய்க்கு 0 அசைன் பண்ணிக்கணும், இசட்டுக்கு 0 அசைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மேலே இந்த பவர்ஸ் வருது இல்லையா, அந்த மேலே வந்து x1 அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ தான் எந்த ஐட்ரேஷன் நமக்கு தெரியும். ஸோ முதல் ஆரம்பிக்க சொல்லும், ஒய்க்கு 0, இசட்டுக்கு 0 தான் ஆரம்பிக்கணும். அப்போது 1/27 = 6 × 0 + y(0, z)(0). ஸோ இது 0 ஆகுமா. அப்போது 1/27 = 85.
ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.148 வரும். இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன் எக்ஸ் உடைய வேல்யூ. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் வந்து அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இசட்டு ஜீரோ தான், ஆனால் எக்ஸுன்றது இதுக்கு முன்னாடி இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் இந்த வேல்யூ எடுத்து இங்கே போட போகிறோம். இசட்டோட வேல்யூ ஜீரோ தான், ஏன்னா இசட் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ 1/15 72 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வேல்யூ எடுத்து போடணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 3.148 மைனஸ் 2 × 0. ஸோ இது ஜீரோ ஆகிடுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1/15 72 மைனஸ் 6 × 3.148 18.888 வரும். இப்போ இதில் இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 53.112 அப்படின்னு வரும். இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 3.5408. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஒய்யுடைய வேல்யூ இதுதான். இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எக்ஸ் ஒன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய் ஒன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இப்போ இசட் ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ, ஒய்யோட வேல்யூ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம், அதை வச்சு நம்ம இது வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 54 110 மைனஸ் எக்ஸுடைய வேல்யூ 3.148 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 3.5408. இப்போது இதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும், 1/54 மைனஸ் பண்ணிட்டா என்ன வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா 103.3112 இது வரும். இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.9132, அதாவது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் இசட்டோட வேல்யூ. இப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ் ஒன், ஒய் ஒன், இசட் ஒன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்போவுமே இந்த மாதிரி முடிஞ்ச ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ வந்து 3.148, ஒய் ஒன்னோட வேல்யூ வந்து 3.5408, இசட் ஒன்னோட வேல்யூ வந்து 1.9132. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜஸை திருப்பி திருப்பி நம்ம போட வேண்டிய வேல்யூஸ் பார்த்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் போகலாம். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் ஐட்ரேஷனுக்கு எக்ஸ் பவர் 2 அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். முதல்ல ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், இதுதான் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதனில் ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ இதில் போட போகிறோம். ஸோ 1/27 85 மைனஸ் 6 × 3.5408 ப்ளஸ் 1.9132. ஸோ 1/27 85 மைனஸ் 21. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2448 ப்ளஸ் 1.9132. நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 65.6684. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் எக்ஸோட வேல்யூ 2.4322. இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க சொல்ல இந்த எக்ஸில் வந்து இந்த எக்ஸோடைய வேல்யூ தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1/15 72 மைனஸ் 6 × 2.4322 மைனஸ் 2 × 1.932. ஸோ 1/15 72 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14.5932, இதை மல்டிப்ளை பண்ணால் 3.864. ஸோ இதை எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1/15 53.5428 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இதை டிவைட் பண்ணால் ஒய் டூவோட வேல்யூ வந்து 3.569. ஸோ எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம்,
110 minus x minus y. So 1 by 54, 110 minus x oda value vandu 2.4322 minus ipa kandupidicha y value 3.569. So idha minus pannamno appadina 1 by 54 103.9988 abindra value kadaikum. Ipo idha divide pannom appadina 1.925. So is the 2 oda value 1.925. இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நமக்கு கிடைச்ச வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நமக்கு கிடைச்ச வேல்யூ 3.148, ஒய் ஒன் வந்து 3.5408, ஸோ இசட் ஒன்னோட வேல்யூ வந்து 1.9132. இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4322, ஒய் ஆஃப் 2 3.569, இசட் ஆஃப் 2 1.925. ஸோ எப்போ இந்த ஐட்ரேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரே மாதிரி இருந்ததுன்னா இந்த ஐட்ரேஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3.14 வருது, இங்கே 2.4 வருது. இது ஓரளவுக்கு ஒன்றா இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிட்டு இப்போ தேர்ட் ஐட்ரேஷன் வந்து நம்ம போக போகிறோம். இப்போ தேர்ட் ஐட்ரேஷன் நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒய் எக்ஸ் வேல்யூஸை வந்து இங்கே நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ 85 மைனஸ் 6 இன்டு இந்த வேல்யூ 3.569 ப்ளஸ் 1.925. So 1 by 27, 85 minus, இது மல்டிப்ளை பண்ணிட்டா 21.414 வரும், பிளஸ் 1.925. ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 1 by 27, 65.511 வரும். இதை நம்ம 27 டிவைட் பண்ண சொல்ல 2.426 வரும். அதாவது ஐட்ரேஷன் 3 எக்ஸ் வேல்யூ. இப்போது ஒய் ஆஃப் 3 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். 1 by 15, 72 மைனஸ் 6 இன்ட்டு 2.426 மைனஸ் 2 இன்ட்டு 1.925. ஸோ 1 by 15, 72 மைனஸ் 14.556 மைனஸ் 3.85. ஸோ 1 by 15, 53.594. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா ஒய் ஆஃப் 3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.572. ஸோ தேர்ட் ஐட்ரேஷனில் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இசட் 3, 1 by 54, 110 மைனஸ் 2.426 மைனஸ் 3.572. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 1 by 54, 104.002 வரும். இதை டிவைட் பண்ணால் இசட் 3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.925. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, போன தடவை கம்பேர் பண்ணோம், 1 and 2 கம்பேர் பண்ணோம் ஐட்ரேஷன். இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ஐட்ரேஷன் வேல்யூவும் தேர்ட் ஐட்ரேஷன் வேல்யூவும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். 2.4322, Y2 வேல்யூ 3.569, Z2 வேல்யூ வந்து 1.925. இப்போ கண்டுபிடிச்ச தேர்ட் ஐட்ரேஷனோட எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.426, Y2 வேல்யூ 3.572, Z3 வேல்யூ 1.925. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சேமாக இருக்குது, 2.4, 2.4, 3.5, 3.5, 1.9, 1.9. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் த ஐட்ரேஷன், ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு கன்க்ளூஷன் எடுத்து எழுதணும். ஏன் ஸ்டாப் பண்ணுறோன்னா, பிகாஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ஐட்ரேஷன் வேல்யூஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி சேம். ஸோ எடுத்து எழுதிட்டு
லாஸ்ட்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா x வேல்யூ வந்து 2.42 y வேல்யூ வந்து 3.57 z வேல்யூ வந்து 1.92 அதாவது எந்த அதாவது வேல்யூஸ் வந்து எக்ஸாக்ட்டா இருக்கிற அந்த பாயிண்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க சோ வந்து நம்ம காஸ் சீடல் மெத்தட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு லாஸ்ட் இந்த மாதிரி நீங்க எடுத்து எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ